என்று வரவேற்று அண்ணனார்கள் தீப்பற்றி உங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கு இன்றைக்கு காலையில இங்க ஒரு ரெண்டு பெண்கள் உதவி கேட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி வராங்க. இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரை செய்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அணி மாபெரும் வெற்றி பெறுவதற்காக முதற்கட்டமாக மேற்கு மாவட்டங்களில் அவர் பயணம் செய்கிறார். அந்த பயணத்தினுடைய இறுதி நாள் அன்று கரூர் மாவட்டத்திற்கு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் மிக முக்கியமான விஷயம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக விவசாய மக்களோடு அவர் கலந்துரையாடல் செய்கிறார். நாடு முழுவதும் விவசாயிகள் பிரச்சனை இருக்கிற பொழுது குறிப்பாக பாரதிய ஜனதா அரசினுடைய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் திரண்டெழுகிற பொழுது அதை மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அளிப்பதற்காக கரூரில் நடைபெறுகிற விவசாயிகளுடைய எழுச்சி உரையாற்றலுக்கு அவர் வந்து கலந்து கொள்கிறார். இரண்டாவதாக சிறுபான்மை மக்களுக்கான நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அந்த நிகழ்விலும் கலந்து கொள்கிறார். மொத்தம் ஆறு நிகழ்ச்சிகளில் கரூர் மாவட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் மற்றும் உள்ள தேசிய தோழர்களும் இணைந்து ஒரு அற்புதமான வரவேற்பை நிகழ்வை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்காக செய்து வருகிறார்கள். அதனை பார்வையிடுவதற்காக நாங்கள் வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஏற்பாடுகள் பிரமாதமாக இருக்கின்றன, பெரிய அளவில் இருக்கின்றன. எனவே கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் உள்ள தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை, இந்திய நாட்டில் விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. உதாரணமாக எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் உற்பத்தி செலவு பிளஸ் 50% லாபம் என்கிற வகையில் தானியங்களுடைய கொள்முதல் விலை இருக்க வேண்டும் என்று அவர் அறிவித்திருந்தார். நாங்கள் தான் அந்த குழுவை அமைத்திருந்தோம். அதனுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக புதிய அரசாங்கம் வந்துவிட்டது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பொது விநியோக முறைக்கும் தானியங்களுடைய அடிப்படை ஆதார விலைக்கும் மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சி தான். எனவே நாங்கள் பொது விநியோக முறையும் தானியங்களுடைய கொள்முதல் விலை இரண்டையும் அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். அதனை காற்றில் விட்டுவிடக்கூடாது. ஆனால் இந்த புதிய மூன்று வேளாண் சட்டங்கள் அதற்கு எதிராக இருக்கின்றன. எனவே அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். கரூரில் தலைவர் அவர்கள் அதைத்தான் முன்னிலைப்படுத்தி பேச இருக்கிறார். பிஎஸ்என்எல் என்பது நம்முடைய அரசினுடைய ஒரு தொழில் அமைப்பு. உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் தான் இந்தியாவில் மிக சிறந்த மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்தது. ஆனால் இந்த G4 என்கின்ற அலைக்கற்றை வரிசையை பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்காமல் தனியாருக்கு மோடி கொடுத்தார். தன்னுடைய அரசின் குழந்தையை அவரே அதனுடைய கழுத்தை நெரித்து கொன்றார். G4 பிஎஸ்என்எல்லுக்கு கிடைக்காத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்பு இறந்து போய்விட்டது. தனியார்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைத்தது. தனியார்கள்லையும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா தென்னகத்தை சார்ந்த ஏர்செல் அழிந்து போய்விட்டது. இன்றைக்கி ஏர்டெல் மீதும் அவர்கள் வந்து ஒரு தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக 130 கோடி மக்களுக்கும் எந்த தொலைபேசி தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் ஜியோ என்கின்ற ஒரே ஒரு தொலைத்தொடர்பு தான் இருக்கும். மிக சிறப்பாக மிக லாபகமாக எல்லா நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களை எல்லாம் அழித்துவிட்டு ஜியோவிற்கு மட்டும் தன்னுடைய நண்பருக்கு மட்டும் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்.